ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இன்றைக்கி நம்ம ரயில்வேவோட ரெண்டாம் பாகம் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் ஹிஸ்ட்ரி அதை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ், என்னென்ன கோட்டை, என்னென்ன மண்டலம் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் மொத்தம் இது வரைக்கும் ரயில்வேயில் 17 மண்டலங்கள் இருக்குது, அதாவது ரீஜின் 17 மண்டலம் இருக்குது, 73 கோட்டம் இருக்குது. ஓகேவா, ஒவ்வொரு மண்டலமும் 3-6 கோட்டம் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ மண்டலங்கிறது ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி வச்சுக்கோங்க, கோட்டங்கிறது அதோடய பிரான்ச்சஸ் அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் 17 மண்டலம் இருக்குது, 73 கோட்டம் இருக்குது. மத்திய மண்டலத்தோட தலைமை வந்து மும்பை. மத்திய மண்டலத்தோட சுருக்கம் வந்து சிஆர். சிஆர்னால் சென்ட்ரல் ரீஜியன். ஓகே, நான் எல்லாமே இந்த சுருக்கி தான் எழுதியிருப்பேன், நான் தமிழில் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து இந்த இதை மட்டும் தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. மத்திய மண்டலத்தோட தலைமையிடம் வந்து மும்பை. அடுத்து ஈஸ்டர்ன் ரீஜியன், கிழக்கு மண்டலம். கிழக்கு மண்டலத்தோட தலைநகர் கொல்கத்தா. அதாவது இந்த மாதிரி கேட்பாங்க, கொல்கத்தா எந்த மண்டலத்தோட இது அப்படின்னு கேட்பாங்க, அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். வடக்கு மண்டலம் நார்த்தன் ரீஜியன் வந்து புதுடெல்லி. அடுத்து வடகிழக்கு மண்டலம் NER, நார்த்தன் ஈஸ்டர்ன் ரீஜியன் கோரக்பூர். வடகிழக்கு மண்டலம் கோரக்பூர். வடகிழக்கு எல்லை மண்டலம்னு ஒன்று இருக்குது, இது வந்து தலைநகர் கவுகாத்தி. அடுத்து தெற்கு மண்டலம்னு இருக்குது, தெற்கு மண்டலம் தான் நம்ம இடம். சவுத்தன் ரீஜியன் சென்னை, தலைமையிடம் சென்னை. இதில் வந்து ஒரு 5 கோட்டை இருக்குது, சேலம், திருச்சி, சென்னை, மதுரை, திருவனந்தபுரம், பாலக்காடு. இதெல்லாம் சென்னையில் உள்ள மண்டலத்தோட கோட்டங்கள். ஸோ தென் மத்திய மண்டலம் செகந்திராபாத் தலைமையிடம். ஸோ இதை இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்கு நேர் தலைமையிடம் என்னது, கோட்டம் என்னது, அதை போட்டு தனியாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. மேற்கு மண்டலம் வந்து மும்பை சர்ச் கேட். அதாவது கொல்கத்தாவும் மும்பையும் 2 மண்டலம் கொண்டு வந்திருக்காங்க. மும்பையை பொறுத்த வரைக்கும் மத்திய மண்டலமும் மும்பை தான், மேற்கு மண்டலமும் மும்பை தான். அதே மாதிரி கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மண்டலமும் கொல்கத்தா தான், தென்கிழக்கு மண்டலமும் கொல்கத்தா தான். ஓகேவா, அப்போ மும்பையும் கொல்கத்தாவும் 2 தங்கக்கிட்ட 2 மண்டலங்கள் வச்சுக்காங்க. ஸோ அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வே ECOR, புவனேஸ்வர் தான் தலைநகர், தலைமையிடம். ஸோ வட மத்திய ரயில்வே NCR, நார்த்தன் சென்ட்ரல் ரீஜியன் அலகாபாத். வட மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் வந்து அலகாபாத்தில் இருக்குது. கிழக்கு மத்திய ரயில்வேனா ECR. ECRனால் நமக்கு எல்லாமே தெரியும், சென்னை சைடு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ECR, ECRனா ஹாஜ்பூர். அதோட கிழக்கு மத்திய ரயில்வேயோட சுருக்கம் வந்து ECR, ஈஸ்டர்ன் சென்ட்ரல் ரீஜியன் கிழக்கு மத்திய ரயில்வே ECR. அதோட தலைமையிடம் ஹாஜ்பூர். அடுத்து வடமேற்கு ரயில்வே நார்த் வெஸ்ட் ரீஜியன் ஜெய்ப்பூர், வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர். தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. மேற்கு மத்திய ரயில்வே வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரீஜியன் ஜபல்பூர். தென்கிழக்கு மத்திய ரயில்வே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென்கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் பிலாஸ்பூர், இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது, மத்திய பிரதேசம் சண்டிகர். ஸோ தென்கிழக்கு மத்திய ரயில்வே SECR, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரீஜின் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்கறது பிலாஸ்பூர். இது வந்து April 1, 2003 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மண்டலத்தை. அது மட்டும் இல்லாமல் மண்டலம், ரயில்வே மண்டலம்னு ஃபஸ்ட்டு தொடங்கினது நம்ம சென்னையில் தான், அதாவது தென்னக ரயில்வே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ இந்த 17 மண்டலம் இருக்கலாம், எத்தனை மண்டலம் இருந்தாலும் முதல்ல ஸ்டார்ட் பண்ண மண்டலம்னா சென்னை, தென் மண்டலம், தென்னக ரயில்வே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இந்த மண்டலம் பார்த்தாச்சு, இந்த மண்டலத்தில் தலைமையிடம் பார்த்தாச்சு. ஒவ்வொரு தலைமையிடத்துக்கும் இத்தனை கோட்டங்கள் இருக்குது பாருங்கள். மும்பைக்கு 5 கோட்டை இருக்குது, கொல்கத்தா 7 கோட்டம், டெல்லி 6, கோரக்பூர் 4, கவுகாத்தி 5, சென்னை 5, செகந்திராபாத் 5, கொல்கத்தா கார்டன் ரீச் 6, மும்பை சர்ச் கேட் 5, புவனேஸ்வர் 3, அலகாபாத் 3, ஹாஜ்பூர் 5, ஜெய்ப்பூர் 4, ஹூப்ளி 4,
ஜபல்பூர் 3, பிலாஸ்பூர் 3. ஓகே, இதையெல்லாம் 3-2 நீ நம்பராக இருக்குது, இதெல்லாம் என்னென்னு முதல்ல நீங்கள் படிக்கணும். ஸோ இது மட்டும் பத்தாது, முதல்ல ஹெட்டு தலைமையிடம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அதில் என்னென்ன கோட்டங்கள் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது புரியலைன்னா கூட நீங்கள் தனியாக எழுதி வச்சு காலையில் எழுந்துச்சு ஒரு 5 மணிக்கு போல் இதை படிங்க, அப்போ தான் இது இந்த மாதிரி இது மக பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும். இப்போ புரியல, இப்போ நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது யாருக்குமே இது புரியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு வீடியோவோட பார்ட் 1 உங்களுக்கு புரியும், பார்ட் 2 வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ஏன்னா இது எல்லாமே மக பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதை வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து அந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ டெல்லியில் எத்தனை கோட்டை இருக்குது, டெல்லி வந்து எதுக்குன்னா நார்த்தன் ரீஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸு, அதில் எத்தனை கோட்டை இருக்குன்னா டெல்லி 1, டெல்லி 2, அம்பாலா, பிரோஸ்பூர், முரதாபாத், லக்னோ, இந்த இத்தனை இடம் இருக்குது. இதில் எது எது முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். மும்பை சிஆர், மும்பையில் வந்து மும்பை சிஎஸ்டி, புரோகல், நாக்பூர், புனே, சோலாப்பூர், இத்தனை கோட்டை இருக்குது. கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் ஹவுரா 1, ஹவுரா 2, சீல்தா, அசன்சோல், மால்தா, சித்தரஞ்சன். அடுத்து சவுத்தர்ன் ரீஜன், அதை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, சேலம், பாலக்காடு, திருச்சி, திருவனந்தபுரம். அடுத்து மேற்கு ரீஜன், மும்பை சர்ச்கேட், இதில் என்னென்ன கோட்டை இருக்குன்னா மும்பை, வதோதரா, ரட்லம், அகமதாபாத், ராஜ்கோட், பாவ்நகர். அதாவது இந்த இது வந்து முக்கியமானது. வடக்கு ரயில்வே, மத்திய ரயில்வே, கிழக்கு ரயில்வே, தென்னக ரயில்வே, மேற்கு ரயில்வே, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காமனாக தெரிஞ்சுக்கிறது. இதிலிருந்து தான் பிரிஞ்சு 17 மண்டலம் இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமானது. இதில் என்னென்ன கோட்டங்கள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக புரியுது என்னென்னா தென்னக ரயில்வே தான் புரியும், சென்னை, மதுரை, சேலம், பாலக்காடு, திருச்சி, திருவனந்தபுரம். ஸோ இது எல்லாமே எல்லாமே நீங்கள் கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அடுத்து இதில் உள்ள பிரான்ச்சஸ் அதை பார்க்க போகிறோம். NER அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், NER அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன், அதாவது வடகிழக்கு. வடகிழக்கில் என்னென்ன இருக்குன்னா அதோட கோட்டங்கள், வடகிழக்கு ரயில்வே மண்டலத்தில் இசாத் நகர், லக்னோ, வாரணாசி, DLW. இந்த இங்கிலீஷ் வேர்டு ஏதாட்டு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். DLW அப்படிங்கிற ஒரு கோட்டம் எந்த மண்டலத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ வடகிழக்கு மண்டலம், இசாத் நகர், லக்னோ, வாரணாசி, DLW, இது ரொம்ப முக்கியம். அடுத்து ரெண்டாவது முக்கியம் இல்லை, நீங்கள் இதில் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது போனதில் எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அதாவது இது வடக்கு, தெற்கு, மேற்கு அப்படின்னு ஒரே இதாக இருக்குது. ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து இதில் நீங்கள் கொஞ்சோட தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, NER படிச்சுக்கோங்க, அதாவது வடகிழக்கு ரீஜின். இதில் DLW ஒரு வார்த்தை வருது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே DLW அப்படிங்கிற கோட்டம் எதுன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம NER வடகிழக்கு எல்லைன்னு சொல்லலாம். அடுத்து SCR, தென் மத்திய ரயில்வே, இது வந்து செகந்தராபாத், ஹைதராபாத், குண்டல்பூர், விஜயபாடா, நந்தேட், இந்த மாதிரி கோட்டங்கள் இதில் இருக்குது. அடுத்து NCR வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்னென்னா என்னன்னா வடக்க, சீனா சென்ட்ரல் மத்திய ரீஜின், அப்போ வட மத்திய மண்டலம், வட மத்திய மண்டலம். இதில் 3 கோட்டங்கள் இருக்குது, அலகாபாத், ஆக்ரா, ஜான்சி. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்குகிற புக்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம், இந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். அடுத்து SWRை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹூப்ளி, பெங்களூர், மைசூர், அது மட்டும் இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்தால் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன், RWF YNK. இந்த மாதிரி ஒரு கோட்டை வந்து எந்த மண்டலத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. திடீர்னு RWF YNK இந்த கோட்டம் எந்த மண்டலத்தில், ரயில்வே மண்டலத்தில் இருக்கிறதுன்னு கேட்டால் நம்ம SWR, தென்மேற்கு ரயில்வே, சவுத் வெஸ்ட் ரீஜன், ஹூப்ளி, பெங்களூர், மைசூர், RWF YNK. அடுத்து SECR, பிலாஸ்பூர், ராய்ப்பூர், நாக்பூர். SECR, பிலாஸ்பூர், ராய்ப்பூர், நாக்பூர், இந்த 3 கோட்டங்கள் வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வே,
இது ரொம்ப முக்கியம்னு நான் அதிலே சொல்லியிருந்தோம். இதோ இதில் வந்து மூணு கோட்டம் இருக்குது, பிலாஸ்பூர், ராய்ப்பூர், நாக்பூர், அந்த மூணு கோட்டங்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ஸோ இது எல்லாமே மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு காலையில் டைமில் இதை இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வேல இன்னும் கொஞ்சோளும் பாக்கி இருக்குது, அதை நான் அதை வந்து சொல்லிடுறேன். அது வந்து நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது சில இம்பார்ட்டன்ட் ரயில்வேஸ் இருக்கும். இப்போ நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா அது எங்கேருந்து ஓடுது, சென்னை சென்ட்ரல்லேருந்து மன்னார்குடி வரைக்கும் ஓடுது. ஸோ இந்த மாதிரி செம்மொழி எக்ஸ்பிரஸ், செந்தூர் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி சில பேர் இம்பார்ட்டன்ட் பேர் இருக்கும், அந்த எக்ஸ்பிரஸ் எங்கெங்கே ஓடுது அதை மட்டும் நெட்டில் பார்த்துக்கோங்க. இது இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். ஸோ இதில் என்னென்ன, இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஓவர்வியூ என்ன பார்த்தோன்னா, ஒவ்வொரு மண்டலம் மொத்தம் 17 மண்டலம் இருக்குது, 73 கோட்டை இருக்குது, 17 மண்டலத்துக்கும் தலைமையிடம் என்னென்னு பார்த்தோம். அந்த தலைமையிடம் அந்த 17 மண்டலத்துலேயும் எத்தனை கோட்டங்கள் இருக்குது, அந்த கோட்டங்கள் பேர் என்னென்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.